அண்ணா, இன்னைக்கு நாம திருக்குறள் பத்தி கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுப்போமா? ஓகேவா? உங்களுக்கு தெரியுமா, திருவள்ளுவர் ஒரு வீவர், அதாவது நெசவாளி. இதுவரைக்கும் அவர் எப்படி இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப இருக்கிற அவருடைய தோற்றம் நம்மளா யூகம் பண்ணி வரைஞ்சது. அது மட்டும் இல்ல, அவருடைய நிஜப்பெயர் கூட யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவரு 2000 வருஷம் முன்னாடி வாழ்ந்தவர். திருக்குறள் நிறைய மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்றா ஃப்ரெஞ்சிலையும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஃப்ரான்ஸில் ஒரு ட்ரெயினில் திருக்குறளை அவங்களோட லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கெல்லாம் இது எவ்வளோ பெருமை! நாமளும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் திருக்குறளை கற்றுக்கணும். என்ன, கற்றுக்கலாமா? இன்னைக்கு ஒரு திருக்குறள் கற்றுக்கலாம், வாங்க போகலாம். குறள்: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதோட அர்த்தம், அன்பில்லாதவர் அனைத்து பொருள்களையும் தமக்கே உரிமையாக்கி கொண்டு வாழ்வர். அன்புடையவரோ தமது உடம்பையும் பிறர்க்கு உரிமையாக்கி வாழ்வர். நன்னிலம்னு ஒரு கிராமம் இருந்தது. அங்கே இருந்த ஒரே ஒரு பள்ளிக்கூடமும் பாழடைஞ்சு போச்சு. அதனால் அந்த கிராமத்து மக்கள் நிறைய தடவை கவர்மெண்ட்டுக்கு ரிக்வெஸ்ட் லெட்டர்ஸ் அனுப்பினாங்க. ஆனால் எந்த பதிலும் வரலை. அதனால் அந்த ஊர் தலைவரும் மற்ற சிலரும் கவர்மெண்ட்டுக்கிட்ட நேரில் போய் பள்ளிக்கூடத்தை திரும்பவும் கட்ட கேட்க போயிருந்தாங்க. அவங்க திரும்பவும் கிராமத்துக்கு வந்து கிராம மக்கள்கிட்ட, கவர்மெண்ட்கிட்ட நம்மளை மாதிரியே நிறையா பேர் ரிக்வெஸ்ட் கேட்டிருக்காங்க, அதனால் அவங்க ஆர்டரில் தான் வருவாங்க. அதுக்குள்ளே 4-5 வருஷமே ஆகிடும். அதனால் நாம்ளே பள்ளிக்கூடத்தை கட்டலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒருத்தர், தலைவரே, பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு தலைவர், அதுக்கு ஆளுக்கு முடிஞ்ச அளவுக்கு பணம் போட்டு கட்ட போகிறோம். இவங்க ராம், நவீன், பின்ன கௌஷிக் பணம் வாங்கிறதுக்கு வருவாங்க. சரி, இன்னும் என்ன, கூட்டம் கலைஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ராம், நவீன் அப்புறம் கௌஷிக் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணினாங்க. அவங்க நிறையா வீட்டில் பணத்தை வாங்கி ரெக்கார்ட் புக்கில் எழுதினாங்க. அவங்க ரங்கநாதன் வீட்டுக்கு வந்தாங்க. ராம் சொன்னான், இவன் வீட்டிலையா பணம் வாங்கணும், இவன் உடம்பு சரியில்லாதவங்களுக்கே மருந்து கொடுக்க மாட்டானே. கௌஷிக் சொன்னான், அது அப்போ, இப்போ மாறியிருப்பான், அவன் என்ன சொல்லுவான்னு கவலைப்படாமல் அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். அப்போது அவங்க மூணு பேரும் ரங்கநாதனை கூப்பிட்டு பணம் கேட்டாங்க. ரங்கநாதன் வெளியில் வந்து, எவ்வளோ பணம் இது வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டான். கௌஷிக், நாங்கள் அதை இன்னும் கணக்கு போட்டு பார்க்கல அப்படின்னு சொன்னான். ரங்கநாதன், சரி பின்ன அந்த கணக்கை நான் போடவா அப்படின்னு கேட்டான். ராம், அப்போ கணக்கு தெரிஞ்சா பணத்தை கொடுப்பியா அப்படின்னு கேட்டான். ரங்கநாதன், அப்பவும் பணம் தேவை இருந்தால் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு கௌஷிக், இந்த வேலையே வேண்டாம், நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி ரங்கநாதனோட வீடு நெருப்பு பற்றிக்கிச்சு. அப்போ எல்லாரும் பதட்டப்பட்டு ரங்கநாதனையும் பின்னா அவனோட குடும்பத்தையும் எழுந்திருக்க கத்தினாங்க. அவங்க எழுந்திருக்கலை. திடீர்னு அவனோட ஒய்ஃப் பிருந்தா எழுந்திருச்சு, ரங்கநாதனை கூப்பிட்டா. உடனே ரங்கநாதன், சீக்கிரம் சீக்கிரம் எவ்வளோ நகையும் பணமும் எடுக்க முடியுமோ எடு, வா இப்போ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி வந்துட்டாங்க. உடனே தலைவர் இதை பார்த்து, என்னப்பா பணம் நகையெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி வர, ஆனால் உன்னோட குழந்தைய விட்டுட்டு வந்துட்டியேப்பா அப்படின்னு கேட்டாரு. அப்போ தான் ரங்கநாதனுக்கு குழந்தைய விட்டுட்டு வந்ததே ஞாபகம் வந்தது. அப்போது தலைவர், நானாவது போய் எடுத்துகிட்டு வரேன் என்னோட குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றி எடுத்துகிட்டு வரார். தலைவர், ரங்கா நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்காத, இந்த பணம் நகை எல்லாம் உன்னோட குழந்தைய மீட்டுட்டு வர உதவி பண்ணிச்சா? இல்லையே, இங்கே இருக்கிற நம்ம ஊருக்காரங்க தான் உனக்கு உதவி பண்ணினாங்க. நீ இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த உதவியும் பண்ணலை, ஆனாலும் அவங்க உன்னோட பணத்தை பார்க்காம உதவி பண்ணினாங்க. நாம் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ரங்கநாதன், நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லறதுன்னே தெரியல, இந்தாங்க இந்த பணத்தை என் சார்பாக பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு வச்சுக்கோங்க, உதவியாக இருக்கும்,
அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை தலைவர் கையில் கொடுத்துட்டார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன தெரியுது? நாம் எல்லாரும் எப்பவும் அன்பாக பேசணும், அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். ஓகே, பாய், டேக் கேர்.